வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல் லெட்ஸ்ப்ளே ஃபேண்டசி. இன்றைக்கி நம்ம என்ன மேட்சுக்கான ப்ரெடிக்ஷன் பார்க்க போகிறோன்னா, உண்மையிலே ஒரு முக்கியமான மேட்ச் அப்படின்னு சொல்லலாம் இந்த வேர்ல்டு கப்பில். இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் எப்படியோ அதுக்கு ஈக்குவலாக இந்த மேட்ச் இருக்கும் நான் நம்புகிறேன். ஆஸ்திரேலியா வெர்சஸ் இங்கிலாந்து, ஸோ இந்த மேட்ச்சில் யார் வின் பண்ணுறாங்களோ அவங்க கண்டிப்பாக செமிஃபைனல் ஆடுறதுக்கான வாய்ப்பு இருக்கும். தோக்குறவங்க பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஏதாச்சும் செமிஃபைனல் ஆடுறதுல பிரச்சனை இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நம்மளோட டெலகிராம் சேனலில் நீங்கள் ஜாயின் பண்ணலனா மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க, லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. ஸோ விசல்லவன் ஸ்போர்ட்ஸ் ஆப் டவுன்லோட் பண்ணலனா மறக்காமல் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த கிரவுண்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மெல்போர்ன் கிரவுண்டு தான். ஸோ நம்ம ஏற்கனவே போன வீடியோவிலே பார்த்தீங்கன்னா சேம் பிச்சு ரிப்போர்ட் தான் நம்ம அனலைஸ் பண்ணோம். இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் நடந்த கிரவுண்டு, அயர்லாந்து இங்கிலாந்து மேட்ச் நடந்த கிரவுண்டு, மழை பெறுவதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு மேட்ச் வந்து எப்படி பார்த்தாலும் டிலே ஆகும், ஏன்னா மேட்ச் வந்து பார்த்திங்கன்னா சொல்கிற டயத்தில் நடக்காது. ஸோ கொஞ்சம் லேட் டிலே ஆகும். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா மேட்ச் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கும் கொஞ்சம் நேரம் ஆகும். ஸோ மழை வந்ததுன்னா ஸோ இதாகும். ஸோ நீங்கள் கான்டெஸ்ட்டு ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த டைமில் நீங்கள் ஃப்ரீயாக இருக்கீங்களா இல்லைன்னு பார்த்துட்டு ஜாயின் பண்ணுங்க நண்பா. ஸோ ஜாயின் பண்ணக்கப்புறம் யோசிக்காதீங்க. ஸோ மெல்போர்ன் பிச்சு ரிப்போர்ட்டை பற்றி நமக்கு நல்லாவே தெரியும். ஸோ அதுமாதிரி என்ன மாதிரியான ரெக்கார்ட்ஸ் கிடச்சிருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியும். 16 மேட்ச்சில் மோஸ்ட்டாக பார்த்திங்கன்னா பேட்டிங் செகண்ட் பண்ணுற டீம் வந்து வின் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ கிரவுண்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா 150 வந்து பொதுவாக எல்லாருமே ஸ்கோர் பண்ணக்கூடிய ரன்னாக இருக்கும். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா சில டீம் வந்து பார்த்தீங்கன்னா 150-170 வரைக்கும் அடிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்காக்கு அகேன்ஸ்ட் விளாண்டாங்க. அதுக்கு முந்தின மேட்ச் நியூசிலாந்து கூட பார்த்தீங்கன்னா தோத்தாங்க, ஸ்ரீலங்காக்கு அகேன்ஸ்டாக வின் பண்ணாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து எல்லா பிளேயரையும் அனலைஸ் பண்ணுவோம். ஸோ ஃபின்ச்சும் வார்னர் தான் ஓப்பனர். ஸோ ஃபின்ச்சை பொறுத்த வரைக்கும் இந்த சீசனில் பொறுத்த வரைக்கும் வார்னரை விட அதிகமான பாயிண்ட்டு ப்ளஸ் ரன்னு அடித்து கொடுத்துருக்குறாரு. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வார்னர் தான் இந்த மேட்ச்சில் வந்து எல்லாருமே தாராளமாக எடுப்பாங்க. ஸோ வார்னரை ட்ராப் பண்ணணும்னு நினைக்காதீங்க. அவர் முட்டை ரன்னில் போனால் கூட நமக்கு பிரச்சனை இல்லை, ஏன்னா 100 பேர் ஃபேண்டஸி விளாட்றாங்கன்னா 100 பேருமே வார்னர் எடுத்துருவாங்க. ஸோ அதனால் அவர் டக் அவுட் ஆகி போனால் கூட எல்லாருக்குமே டக் அவுட் பாயிண்ட் தான். ஸோ அதனால் பிரச்சனையே இருக்காது. பட் ஃபின்ச்சை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ரிஸ்க் எடுக்கணும்னு நினச்சா அவர் உங்களோட டீமில் எடுக்கலாம், இல்லைனா ட்ராப் பண்ணிடலாம். அண்ட் மிச்சல் மார்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 16 ரன்னு இந்த மேட்ச்சில், 17 ரன் ப்ளஸ் ஒரு ஓவர் பவுலிங் பண்ணார் லாஸ்ட் மேட்ச்சில். அதை மேக்ஸிமம் அவ்வளோதான் அவருக்கு ஓவர் கிடைக்கும், ஒன்று இல்லைனா ரெண்டு, இதுக்கு மேலெலாம் அவரால் ஓவர் பவுலிங் பண்ண முடியாது. ஸோ அதனால் நீங்கள் மிச்சல் மார்ஸ் வந்து 4 ஓவர் கம்ப்ளீட்டாக பவுலிங் பண்ணுவாரா நினைக்கணும். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 2 ஓவர் கிடைக்கும், ஏன்னா 4 தரமான பவுலிங் ஆப்ஷன் வச்சுருக்காங்க. கம்மின்ஸு, ஸ்டார்க்கு, ஹேசில்வுட், ஏகர். சரி, சம்பாக் வந்து ஏதோ கோவிட் இஷ்யூ இருக்குது அப்படிங்கிறாங்க. ஸோ பிளேயிங் லெவலில் இருக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான், அதனால் ஏகராலாம் இல்லை அப்படி அதெல்லாம் ஒன்றும் இல்லை, டெஸ்ட்டில் நெகட்டிவ்னு வந்துட்டு அவர் வந்துடுவார். ஸோ அதையும் பார்த்துக்கோங்க. ஸோ அதனால் 4 பேர் 16 ஓவர் போட்டுருவாங்க. இந்த 3 பேர் தான் சேர்ந்து மொத்தத்துக்கே பார்த்திங்கன்னா 4 ஓவர் பவுலிங் பண்ணுவாங்க. ஸோ அதனால் ஆளுக்கு 1 ஓவர் ஏதாச்சும் 1 ஓவர் தான் பார்த்திங்கன்னா 2 ஓவர் கிடைக்கும். லாஸ்ட் மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா ஸ்டோயினிஸ் வந்து 2 ஓவர் பவுலிங் பண்ணார், மேக்ஸ்வெல் வந்து மிச்சல் மார்ஸ் சொன்னார். அதுக்கு முந்தின மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா ஸ்டோயினிஸே ஃபுல்லாக பவுலிங் பண்ணிட்டார். ஸோ அதனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா மிச்சல் மார்ஸுக்கு பெருசாக பவுலிங் ஆப்ஷன் கிடையாது. ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன். அண்ட் மேக்ஸ்வெலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த வேர்ல்டு கப்பில் உண்மையிலே மேக்ஸ்வெல் நல்லா ஆடுறாரு. 38 ரன்னு 23 ரன் ப்ளஸ் 1 விக்கெட். நம்ம ஏற்கனவே சொன்னோம் இதுக்கு முன்னாடி உள்ள சீசன் எதுலேயுமே மேக்ஸ்வெல் வந்து பெருசாக பெர்ஃபார்ம் பண்ணல. 2 மேட்ச்சுமே மேக்ஸ்வெல் என்னோட ஸ்மால் லீக் டீமில் நான் எடுத்துட்டு தான் இருக்கேன். அண்ட் ஸ்டோயினிஸும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிளேயர். என்ன ரீசன் கேட்டிங்க அப்படின்னா அவருக்கும் பவுலிங் ஆப்ஷன் இருக்குது. ஃபர்ஸ்ட் மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா 4 ஓவர் பவுலிங் பண்ணார், செகண்ட் மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா 58 ரன் ப்ளஸ் 2 ஓவர் பவுலிங் பண்ணார். ஸோ அதனால் நம்ம ஸ்டோயினிஸுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறதுல தப்பு கிடையாது. ஸோ நிறைய பேர் பார்த்திங்கன்னா ஃபின்ச்சுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்குறாங்க. ஸோ ஃபின்ச்சை விட உண்மையிலே ஸ்டோயினிஸ் வந்து நல்ல பாயிண்ட் எல்லா மேட்ச்லையுமே வாங்கி கொடுத்துட்டு இருக்கிறார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டிம் டேவிட் மேத்யூவேட், இவங்களோட ரோல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். டாப் ஆர்டர்ஸ் மேக்ஸ்வெலுக்கு முன்னாடி வரைக்குமே பார்த்தீங்கன்னா, அதாவது ஃபின்ச்சு, வார்னர், மிச்சல் மார்ஸ், மேக்ஸ்வெல், ஸ்டோனிஸ் இவங்களே மேட்ச்சை முடிச்சிட்டாங்கன்னா நீங்கள் உங்களோட டீமில் டிம் டேவிட் மேத்யூவேட எடுத்தீங்கன்னா உண்மையிலே வேஸ்ட்டாக போயிடும். அது ஏன்னா லாஸ்ட் மேட்ச்சில் பேட்டிங் சான்ஸே கிடைக்கல. அதுவே குறிப்பாக மேத்யூவேடுனா கூட பரவாயில்ல, ஒரு 3 கேட்ச் பிடிச்சார், ஒரு 24 பாயிண்ட் கிடச்சிட்டு ப்ளஸ் விளாண்டு ஒரு 30 பாயிண்ட் வாங்கி கொடுத்துட்டார், 30+ பாயிண்ட் லாஸ்ட் மேட்ச்சில் வாங்கி கொடுத்துருவாரு. பட் டிம் டேவிட் ஒன்றுமே கிடைக்காது. அப்படி இல்லை, இன்றைக்கி மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா வார்னர், ஃபின்ச்சு, மிஷல் மார்ஸு, மேக்ஸ்வெல் எல்லாருமே அவுட் ஆவாங்க இங்கிலாந்துக்கு அகேன்ஸ்டாக. டிம் டேவிட்டும் மேத்யூவேடு தான் ஏதோ ஒரு 30-40 ரன் அடிப்பாங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் டிம் டேவிட்டுக்கும் மேத்யூவேடுக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறது தப்பே இல்லை. அப்படி ஒரு கிராண்ட் லீக் டீமும் போடுங்க, 10 டீம் போட்டிங்கன்னா எல்லாமே டாப்பில் வின் பண்ணுவாங்களான்னு நினைக்காதீங்க. ஒரு மேக்ஸ்வெல்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி டிம் டேவிட், மேத்யூவேடு இவங்களை நீங்கள் ஃபின்ச்சு, வார்னரு, ஸ்டோயினிஸ்லாம் ஒரு டீமில் ட்ராப் பண்ணிவிட்டு வேடு அண்ட் டிம் டேவிட்டுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற மாதிரி கொடுங்க. ஸோ இதான் அவங்களோட ரெண்டு பேருக்குள்ள கான்செப்ட். அண்ட் பவுலிங் ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கம்பல்சரியாக ஹேசில்வுட்டை உங்களோட டீமில் வைக்கணும், ஏன்னா எல்லா மேட்சுமே பார்த்தீங்கன்னா விக்கெட் எடுத்து கொடுத்த போலர் ஹேசில்வுட் மட்டும்தான், 2 மேட்ச்சில் 3 விக்கெட் எடுத்திருக்காரு. கம்மிங்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பெருசாக இது பவுலிங் பண்ணுறது இல்லை. இன்னும் இப்போ ரீசெண்ட் டைமில் பார்த்தீங்கன்னா 4 விக்கெட். பட் நீங்கள்
இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது உங்களுக்கு இருக்கும். பட் ஸ்டார்க்குக்கு வந்து நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தா பெஸ்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா டெத்தில் பவுலிங் பண்ணுறாரு. அதுவும் லாஸ்ட் மேட்ச் பார்த்தீங்கன்னா ஹேசுலுட்டு டெத்தில் பெருசாலாம் பவுலிங் பண்ணல. எல்லா மேட்ச்சுமே பார்த்தீங்கன்னா ஹேசுலுட் வந்து இந்த 16-20 பார்த்தீங்கன்னா 2 ஓவர் வந்து பவுலிங் பண்ணுவார். ஆனால் லாஸ்ட் மேட்ச்சில் பார்த்தீங்க அப்படின்னா 1 ஓவர் தான் பவுலிங் பண்ணார். என்ன ரீசன் கேட்டிங்கன்னா ஸ்டார்டிங்லேயே அவருக்கு வந்து ஓவர் கொடுத்துட்டாங்க. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் மேட்ச் வந்து 1 விக்கெட் எடுத்தார். அதுலேயும் 1 கேட்ச் மிஸ்ஸு. ஸோ அதனால் கேட்ச் மிஸ் இந்த சீசனில் வேர்ல்டு கப்பில் ஏகப்பட்ட கேட்ச் மிஸ் நடக்குது. அதுவும் நம்ம எடுத்து வச்சுக்கிற பவுலர் பால தான் ஃபுல்லாகவும் கேட்ச் மிஸ் பண்ணுறாங்க. என்ன அநியாயத்துக்கு இப்படி பண்ணுறாங்கன்னு தெரியல நமக்கு. ஸோ அதுவும் பார்த்துக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டண்ட் பிக் ஃபார் யுவர் ஃபேண்டசி டீம். அந்த வயசில் பார்த்தோம் அப்படின்னா நான் ஃபுல்லாகவே ஆல்ரவுண்டர் தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ண போகிறேன். இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் மிச்சல் மார்ஸு, மேக்ஸ்வெல்லு, ஸ்டோயினிஸ் இந்த 3 பேருமே கண்டிப்பாக வச்சுக்கோங்க. என்ன ரீசன் கேட்டிங்கன்னா விக்கெட்டே விடாமலாம் இங்கிலாண்டுக்கு அகேன்ஸ்டாக ஆஸ்திரேலியா வின் பண்ணணுங்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான். ஸோ அதனால் இவங்கள தான் நான் முக்கியமாக நம்பியிருக்கேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டேவிட் வார்னர் டாப்பில் ஆடக்கூடிய 4 பேட்ஸ்மேன் எடுத்திருக்கேன். ஸ்டார்க்கு, ஹேசில்வுட். ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்க்கு 4 ஓவர் பவுலிங் பண்ணுவார், ஹேசில்வுட் 4 ஓவர் பவுலிங் பண்ணுவார். இந்த 3 பேர் சேர்ந்து 4 ஓவர் பவுலிங் பண்ணிடுவாங்க. ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா 20 ஓவரில் 12 ஓவர் நம்ம எடுத்துக்கக்கூடிய பவுலர்ஸ் தான் பவுலிங் பண்ணுறாங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இதில் இந்த 4 பேரில் ஏதாச்சும் ஒருத்தரை ட்ராப் பண்ணுவாங்க. ஒரு சிலர் நண்பர்கள் பார்த்தீங்கன்னா மார்ஸ் வேண்டாம் நினைப்பாங்க, சிலர் மேக்ஸ் வேண்டாம் நினைப்பாங்க, சிலர் இன்றைக்கி ஸ்டோனிஸ் வேண்டாம் நினைப்பாங்க. அப்படி நினைக்கிறவங்க பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கம்மின்ஸோடு போவாங்க, இல்லைன்னா ஏகரோடு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பட் நம்ம இந்த 6 பேரோட போகிறது சேஃபான ஆப்ஷனாகவே இருக்கும். டாப்பில் 6 பவுலிங் ஆப்ஷன் கம்மின் ஸ்டார்க். இங்கிலாண்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பாவம் அநியாயத்துக்கு அயர்லாந்துக்கிட்ட போய் தோத்துட்டாங்க அப்படின்னு அவங்க பாவம் தான் உண்மையில். ஏன்னா இப்போ வந்து கண்டிப்பாக அவங்க ஆஸ்திரேலியா வின் பண்ணியே ஆகணுங்கிற இதுக்கு வந்துட்டாங்க. இல்லைன்னா கூட ஏதோ ஒரு மேட்ச் விட்டு பிடிச்சிக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ அதனால் இந்த மேட்ச் உண்மையில் ரொம்ப இதாக இருந்தது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலாண்டுக்கு வின்னிங், இது வந்து லாஸ். ஸோ எல்லா டீமாக கம்பேர் பண்ணும்போது இந்தியா இந்த சீசனில் கொஞ்சம் ஏதோ சிலுப்பிக்கிட்டு தான் ஆடுறாங்க. பார்ப்போம் இந்தியா கப் அடிக்கிறாங்களா இல்லையான்னு. ஸோ அலெக்ஸ் கேல்ஸ் அண்ட் பாட்டில் 2 பேருமே ரொம்ப அதிரடியாக விளையாடக்கூடிய பிளேயர். வந்தால் வருது போனால் போகுது, இப்படி தான் அடிச்சன்னைக்கு நல்லா அடிப்பாங்க, இல்லைனா இந்த மாதிரி தான் டாடா பாய் பாய்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கக்கூடிய பிளேயர்ஸ். ஆனால் அடிச்சன்னைக்கு பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நடந்த ஆஸ்திரேலியா சீரீஸில் ஒரு மேட்சுக்கு பார்த்தீங்கன்னா ஹேல்ஸும் பட்லர் எப்படி ஆடினாங்க. ஸோ அதனால் அடிச்சன்னைக்கு பயங்கரமாக ஆடுவாங்க, இல்லைன்னா இந்த மாதிரி சிங்கிள் டிஜிட் நம்பரில் ஆடி கொடுத்துட்டு போயிடுவாங்க. அண்ட் மேலனை பொறுத்த வரைக்கும் நான் ஏற்கனவே சொன்னேன், கொஞ்சம் இந்த டீமில் நின்று நிதானமாக ஆடக்கூடிய பிளேயரில் வந்து பார்த்தீங்கன்னா மேலன் தான் பெஸ்ட்டு. எல்லா மேட்சுமே பார்த்தீங்கன்னா 30-40 ரன் இல்லை 20-30 ரன்னுக்குள்ளே அவரால் அடித்து முடிப்பார். ஸோ ஏன்னா ரொம்ப அவசரப்பட்டு ஆட மாட்டார். அண்ட் ஸ்டோக்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பேட்டிங் ப்ளஸ் பவுலிங் இருக்கக்கூடிய பெஸ்ட் ஆல்ரவுண்டர். நமக்கு வந்து அவர் ரன்னு கூட பாருங்கள், 2 ரன் அடிச்சிருக்காரு, இங்கே 6 ரன் தான் அடிச்சிருக்காரு. ஆனால் 1 விக்கெட் எடுத்ததுனால அவர் வந்து எல்லாரையுமே முந்திடுவார் டாப்பில் இருக்கக்கூடிய. இங்கே பாருங்கள் 2 ரன் தான், 1 விக்கெட் எடுத்தனால 25 பாயிண்ட். ஸோ எல்லாரையுமே முந்திட்டார், 25 பாயிண்ட்டை முந்திட்டார், பட்லரை முந்திட்டார், மேலன் 18 பாயிண்ட்டை முந்தி. ஸோ ஸ்டோக்ஸ் வந்து உண்மையிலே பெஸ்ட் பிளேயர் ஃபார் நம்மளோட ஃபேண்டசி. அண்ட் லிவிங் ஸ்டோனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா ரைட் ஹேண்டராக இருந்ததுனால லிவிங் ஸ்டோனுக்கு ஓவர் கொடுத்தாங்க. ஆஸ்திரேலியாவை பொறுத்த வரைக்கும் ரைட் ஹேண்டர்ஸ் இருக்காங்க, பட் இருந்தாலும் வார்னர் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு மேத்தி வேடிவங்க லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் இருக்கிறாங்க. ஸோ ஆனால் மேக்ஸிமம் பவுலிங் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ ஃபஸ்ட் மேட்ச்சில் 29, செகண்ட் மேட்ச்சில் 3 விக்கெட். ஹாரி ப்ரூக் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக ஒன்றுமே இல்லை. பாகிஸ்தான் சீரீஸில் எப்படி ஆண்ட பையன் தெரியுமா நண்பா, இவர் வந்து செம்மையாக ஆடி கொடுத்தான். அந்த சீரீஸ் வின் பண்ணுறக்கே ப்ரூக்ஸ் தான் உண்மையிலே ரொம்ப அருமையாக ஆடி கொடுத்தான். ஆனால் இந்த வேர்ல்டு கப் பாருங்கள் ரொம்ப சொதப்பிட்டு இருக்கிறாரு. அண்ட் மோயின் அலியை பொறுத்த வரைக்கும் நான் ஏற்கனவே சொன்னேன், அவர் வந்து பவுலிங் ஆப்ஷன் எடுக்கவே மாட்டார், பேட்டிங் மட்டும் தான் பண்ணிட்டுருக்காரு லாஸ்ட்டு 2 மேட்ச்சாக. ஏன்னா அதுக்கு முந்தின சீரீஸ்லேருந்தே மோயின் அலி வந்து பவுலிங் வந்து ரொம்ப கம்மி பண்ணிட்டார். ஏன்னா மோயின் அலி பார்த்திங்கன்னா அந்த டீமில் வந்து 8வது பவுலிங் ஆப்ஷனில் தான் இருக்கிறார். ஸோ 6வது பவுலிங் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இல்லை 5வது பவுலிங் ஆப்ஷன் வந்து தான் ஸ்ட்ரோக்ஸ், 6வது பார்த்தீங்கன்னா லிவிங் ஸ்டோன் இருக்காரு, 7வது பார்த்தீங்கன்னா மொயின் அலி இருக்கார். ஸோ 7வது பவுலிங் ஆப்ஷன் இருக்கிறதுனால கொஞ்சம் கம்மி தான். அண்ட் பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சாம் கரூன், கிறிஸ் ஸ்டோக்ஸு, ரஸ்கின்டு, உட்டு. இதில் சாம் கரூன் உட்டும் ரீசெண்டாக எல்லா மேட்ச்லையுமே விக்கெட் எடுத்துகிட்டு இருக்காங்க. 5 விக்கெட்டு 2 விக்கெட்டு 2 விக்கெட்டு 3 விக்கெட்டு. ஸோ இந்த சீரீஸை பொறுத்த வரைக்கும் 2 மேட்ச்சில் சாம் கரூன் வந்து 7 விக்கெட் எடுத்துட்டார், இவர் பார்த்தீங்கன்னா 5 விக்கெட் எடுத்துட்டார். ஸோ அதனால் 2 பிளேயர் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரிஸ்க்காக ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கிறிஸ் ஸ்டோக்ஸையும் ரஸ்கின்டே தயவு செஞ்சு கிராண்ட் லீக்கில் வந்து ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க, நல்ல பிளேயராக நல்லா ஆடி கொடுக்கலாம். இந்த டீமை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பட்லர் வந்து நல்லா இம்பார்ட்டன்ட் பிளேயர், மேலன் இம்பார்ட்டன்ட் பிளேயர், ஸ்டோக்ஸ் இம்பார்ட்டன்ட் பிளேயர், சாம் கரூன், கிறிஸ் ஸ்டோக்ஸு, சாரி மார்க்குட், இந்த 5 பிளேயர் ரொம்ப இம்பார்ட்டன்ட். 6வது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் யாரை வேணாலும் செலக்ட் பண்ணிக்கலாம். இந்த மேட்ச் வந்து உண்மையிலே ஃபேண்டஸிக்கு வந்து ரொம்ப சவாலான மேட்சாக தான் இருக்கும். ஸோ இப்போ பாருங்கள் ஆஸ்திரேலியாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நான் வந்து பவுலிங் ஆப்ஷனில் ஹேசில்வுட், ஸ்டார்க்கு, ஸ்டோயினிஸு, மேக்ஸ்வெல், மிச்சல் மார்ஸ், வார்னர். ஸோ இந்த 6 பேர் கவர் பண்ணியிருக்கேன். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஒன்று மேக்ஸ்வெல்லை ட்ராப் பண்ணுவாங்க, இல்லைன்னா ஸ்டோயினிஸை ட்ராப் பண்ணுவாங்க, இல்லைன்னா மிச்சல் மார்ஸ். இந்த 3 பேரில் யாராச்சும்
ஒருத்தரை ட்ராப் பண்ணிவிட்டு வேறு ஏதாச்சும் ஒரு பிளேயர் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பட் நம்ம இது போடியும் போனீங்கன்னா சேஃபாக இருக்கும். இங்கிலாண்டை பொறுத்த வரைக்கும் மார்க்குட்டு, சாம் கரோல், ஸ்டோக்ஸ் மூணு பேர் சேர்ந்தே பார்த்திங்கன்னா ஒரு 11-12 ஓவர் வரைக்கும் பவுலிங் பண்ணிடுவாங்க. ஸோ அதனால் பவுலிங் ஆப்ஷன் நிறையாவே இருக்குது. பேட்டிங் பார்த்திங்கன்னா பட்லர், மேலன், ஸோ ஸ்டோக்ஸும் 2 டவுன் வந்துடுவார். ஸோ பேட்டிங் ஆப்ஷனும் நம்ம தரமாக இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்கன்னா சேஃபான டீமாக இருக்கும். கேப்டன் வைஸ் கேப்டனை பொறுத்த வரைக்கும் வார்னர், பட்லர், சாம் கரோல். உங்களோட ஆப்போனட் வந்து மேக்ஸிமம் பட்லரை, டேவிட் வார்னரை பொறுத்தவரை கேப்டனாக ட்ரை பண்ணுறேன்னா பட்லரை வைஸ் கேப்டனாக போட்டிருப்பார். இல்லை வைஸ் கேப்டனாக வார்னரையும் பட்லரை கேப்டனாகவும் போட்டிருப்பாங்க. சாம் கரோல் வந்து நல்ல விக்கெட் எடுக்கிறதுனால நிறைய பேர் வந்து வீசியாக சும்மா ட்ரை பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கிராண்ட் லீக்கை பொறுத்த வரைக்கும் ஸ்டோயினிஸு, மேக்ஸ்வெல், ஸ்டோக்ஸை வந்து நல்லா ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா எல்லாருமே நல்லா ஆல்ரவுண்டர். குறிப்பாக சாம் கரோல் என்ன ரீசனுக்கு பார்த்திங்க அப்படின்னா, சாம் கரோலை ட்ரை பண்ணுங்க. ஏன்னா ஆஸ்திரேலியா ஒருவேளை இங்கிலாந்தோட டாப் பேட்ஸ்மேனை விக்கெட் எடுத்தாங்க அப்படின்னா சாம் கரோல் அன்றைக்கி பேட்டிங் பண்ணியும் பாயிண்ட் வாங்கி கொடுப்பார். ஸோ அதனால் ஸோ இதுதான் நண்பர் நம்மளோட ப்ரெடிக்ஷன் ஃபார் இங்கிலாந்து வெர்சஸ் ஆஸ்திரேலியா மேட்ச்சுக்கான ப்ரெடிக்ஷன். உண்மையிலே கொஞ்சம் சவாலான மேட்ச் தான் இது, ஃபேண்டஸிக்கும் சரி அவங்க விளாட்றதுக்கும் சரி. ஏன்னா ரிஸ்க்காக தான் இருக்கும், யாரை யாரை எடுக்கிறது யாரை யாரை கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும். பட் சேஃபான டீமோட போனீங்க அப்படின்னா ஒரு பிரச்சனை கிடையாது. ரொம்ப ரிஸ்க் எடுக்காதீங்க ஸ்மால் லீக் டீமில், ஏதோ ஒரு ரிஸ்க் எடுங்க. ஸோ வீடியோ பார்த்த எல்லா நண்பர்களுக்கும் நன்றி, வணக்கம், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நண்பா.